ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முடிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைட்ல பிசினஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? என்னடா ஒரு பயில இங்க வர மாட்டேங்கிறானு, என்னடா வாழ்க்கை இது? கந்து வட்டி, ஸ்லோ வட்டி, ஸ்பீடு வட்டி, எல்லா வட்டிக்கும் வாங்கி கடை வச்சேன். ஒரு பயில இங்க வர மாட்டேங்கிறான். அப்படியே ஒருத்த வந்தாலும் மூணு மாசத்துக்கு சேர்த்து கடனை வாங்கிட்டு போயிடுறான். ஒரு கூட்டம் இங்க வர மாட்டேங்குது. கூட்டம் இன்னைக்கு குமியுது. என்னடா சொல்ற முதலாளி? இந்த சாம்பிராணிய போட்டா உங்க கடமுனால கூட்டம் குமிஞ்சிரும் முதலாளி. ஓ வாய் மூர்த்தண்டா, போடுற முதலாளி போடு. முதல்ல ஒரு அஞ்சு ரூபாய் தட்டுல போடுங்க. இந்த ஜோடி நான் வச்சு கூடாது. நீ எவ்வளவு கவனக்கு போறியோ நான் அவ்வளவு கவனக்கு தருவேன். முதலாளி நான் களவாண்டா வர்றேன், காசு கொடுத்தானே வாங்கிட்டு வரேன். போடுற. சரி, இந்த மயில் ரேகையில வச்சுக்கங்க. போடுற. நல்ல பொருளா கையில தெரியல. நல்ல சுகரம் பாருங்க. இப்ப போடுற. நல்ல போடுற. போடுற முதலாளி. போடுறேன் 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 போடுறேன். பத்துல நல்லா போடுற. இந்த இருக்கிற போடுறேன் பாருங்க. நல்லா போடு. ஏய் என்னடா புகைய காணோம் பாருங்க. எல்லா பக்கம் போது பாருங்க. புகை நல்லா புகைய போடுறா. இந்த பாருங்க முதலாளி, ஊதி போடுறா. ஊதுறேன். நல்லா ஊதுறா. ஊது, ஊதி போடு. தொழில் சூடு பிடிக்க பார்த்தா தீ பிடிச்சிருச்சு. வெளியிருந்தான சாம்பிராணி போட்டோம், உள்ள இருந்து எப்படி தீ வந்துச்சு? விசித்திரமா இருக்கு. எப்படி நடந்து இந்த விபத்து? சாம்பிராணி போறதுக்கு வந்த வார்த்தா வியாபாரம் நல்லா நடக்கும்னா சரி ஊதுறான்னு ஊதிட்டா சார். கடையை க்ளோஸ் பண்ணிட்டா. எப்படியா இருப்பான்? நான் இப்ப என்ன கலர்ல இருக்கணும் அதே கலர்ல தான் சார் அவன் இருப்பான். அவனை விடாதீங்க, விடாதீங்க. கவலைப்படாதயா. என்ன தொடாதீங்க, தொடாதீங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. போ போ. என்னப்பா கால் சென்டருக்குள்ள எஸ்ஏ நிக்கிறாரு? இங்கே வந்துட்டானா? நம்மள வேலை செய்ய விட மாட்டேன், தூங்க விட மாட்டேன் போல இருக்க. ஆமா, உனக்கும் போலீஸுக்கு என்னப்பா சம்பந்தம்? ஒண்ணு இல்லம்மா, ட்ரெயின்ல போயிட்டு இருந்தனா ஒரு கொலை நடந்தது. அந்த கொலையை நான் பார்த்துட்டேன். யாராச்சும் ஐ விட்னஸ் இருக்கீங்களா? தைரியமா வந்து சாட்சி சொல்வீங்களான்னு கேட்டாங்க. ஸ்கூல் பையன் மாதிரி உள்ளேன் ஐயா அப்படின்னு கையை தூக்கிட்டேன். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன், வேலையில போற ஓனர். உனக்கு இருந்தாலும் வெளித்தர ரொம்ப ஜாஸ்திப்பா. பாத்துப்பா, போலீஸ்காரே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தோல்ல கைய போட்டு பழகுவான். அவன் இழுத்து எழுதிக்கு நீ போகலன்னு வச்சுக்க, தோலுக்கு பக்கத்துல இருக்க கழுத்துல துண்ட போட்டு தர தர தரன்னு இழுத்துட்டு போயிடுவான். ஜாக்கிரதை. சரி சரி, நான் வரணுமா சார்? கூட கூட்டி வந்தாலும் ஃப்ரெண்டு நினைச்சிடாதீங்க. பச்சு காசு இல்லாம ரோட்ல அனாதை அன்னைக்குன்னா பாவனு இறக்கப்பட்டு குட்டி வந்தேன். அங்க என்னமோ பேசிக்கிட்டு இருந்தியா? தேங்க்ஸ் நறு பரவாயில்லன்னு சொன்னேன் சார். அவ்வளவு நேரம் இவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருந்தியா? யோ, இவன் மூஞ்சியே சரியில்லை, அட்ரஸ் வாங்கி வச்சுக்க. ஏய் அட்ரஸ் சொல்லு. அட்ரஸா? சொல்லுங்க. இனிமே சாவுகாசு ஆகாதியா? இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை எடுத்து அப்படியே கட்டி பண்ணி உண்டு, அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். பகல் ஒழுங்கா தூங்கினாத்தான் ராத்திரி நல்லா வேலை பார்க்க முடியும். நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க, சாயந்தரம் வந்து பாக்குறேன். எதையா ஓ வேலை ஏன் வேலை? இந்த ஒரு கேசத்தை நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனை கேச நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நாளை கால் நீ ஹார்பருக்கு போற. யோ கான்ஸ்டபிள், இவரை நாளைக்கு நீ கூட்டு போற. எஸ் சார். கனவா? சரி 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 சரி.